சமீபத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து முதல்வர் அவர்களுக்கே காவல்துறையிலேருந்து ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, அதனால தான் பல்வீர் சிங் மற்றும் அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் மேலையெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பதியில் அவங்கள கைது செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. இல்லை இல்லை, நான் இன்றைக்கி அழித்த அந்த திருநெல்வேலியில் அழித்த பேட்டியை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த பத்திரிகையில் வந்து போட்டது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக போட்டாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து இந்த பிரச்சனை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. பட் ஆர்டிஓ விசாரணை வந்து பல செய்திகள் வந்து இவரும் அவரும் பேட்ச்மேட்டு, ஒரு வேளை முறையான விசாரணையாக இருக்காது என்று ஊடகங்களில் செய்தி வந்த அடிப்படையில், அவர் உயர்மட்ட அதிகாரிங்கிற அடிப்படையில் உயர் செயலாளராக இருக்கிற அமுதா ஐஏஎஸ் அவர்களை விசாரிக்க உத்தரவு போட்டிருக்காரு. அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு யாரும் வரலைங்கிறதுனால திரும்பி போயிருக்கிறாங்க. ஆகவே அரசு கேள்விப்பட்ட மாத்திரத்திலிருந்து செயல்படுது, நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறது உண்மைதான். ஏற்கனவே சம்மந்தப்பட்டவங்களை வந்து பொறுப்பிலிருந்து விடுவிச்சது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை, முதலமைச்சர் வந்து செய்யலைங்கிறதுக்காக சொல்ல முடியாது. ஆனாலும் இன்னும் அந்த இதில் வந்து எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு கேள்வியை தான் எழுப்புது. ஏன் அது வந்து இப்போ நான் போடலை? ஒருவேளை ஐபிஎஸ் அதிகாரி மேலே போடணும்னா அதுக்கு வந்து ஒரு சாங்ஷன் வாங்கணும், துறை தலைவர்கிட்டேருந்து ஒப்புதல் வாங்கணும். ஏன்னா டிஎஸ்பிக்கு கீழே இருக்கிற ரேங்கில் பதிவு பண்ணால் நாட்டை நார்மலாக பதிவு பண்ணலாம். ரெண்டாவது, ஆர்டிஓ என்கொயரியோ உயர்தர செயலாளர் விசாரணையோ இன்னும் முடிவுபடலை போன்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் இதுவரைக்கும் போடாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு ஏற்புடையது அல்ல. இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். முதலமைச்சர் உடனடியாக அதில் தலையிட்டு எஃப்ஐஆர் போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், தேவையை கைது உள்பட பண்ணணும் என்று தான் நம்ம சொன்னோம். அது ஏதோ காவல்துறை அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கறதுனால முதலமைச்சர் அப்படி இருக்காருங்கிற மாதிரி அவங்க போட்டு விட்டாங்க. அது அப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னோம், அது தப்பு, அது வேறு பத்திரிகையில் எதுலேயும் வரல, இந்து பத்திரிகையில் மட்டும்தான் அப்படி போட்டிருந்தாங்க, மற்ற பத்திரிகைலாம் தெளிவாக தான் போட்டிருந்தாங்க, ஊடகங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தான் வந்திருக்கு. இல்லை அது புரியுது, காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் அது இது முதல்வருக்கு இல்லை அப்படின்னாலும் காவல்துறை இன்னும் முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கும்போது இன்னும் பல்வீர் சிங்கை வந்து கைது செய்யலை, இன்னும் வேங்கை வயலில் வந்து குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கலை, கிருஷ்ணகிரியில் வந்து ஆணவ கொலை நடக்குது, அது மட்டும் இல்லாமல் சாத்தான்குளம் லாக்அப் திட்டத்தை பற்றி அவ்வளோ பேசுச்சு திமுக அன்னைக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் தொடர்ந்து லாக்அப் திட்டத்தை வந்து பார்த்துட்ருக்க சூழலும் இருக்குது. ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அவர்களே வந்து காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுதோ அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை அவரே கூட வச்சார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்வர் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு அரசு நிர்வாகத்தில் சில அதிகாரிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு செயல்படக்கூடிய அல்லது எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடிய செயல்படாத போக்கு இருக்கத்தான் செய்யுது. அதாவது அரசுங்கன்னு சொல்கிற போது ஒரு தனி நபர் அல்ல, அது பல அதிகாரிகள் பல மட்டங்களை கொண்டிருக்கிற போது, உடம்பில் பல அங்கங்கள் இருக்கிற போது, அந்த மாதிரி சில அங்கங்கள் பாதிக்கிற நிலைமை ஏற்படுதுன்னா அது மாதிரி சில அதிகாரிகள் இஷ்டம் போல் செயல்படக்கூடிய போக்கில் இருக்காங்கிறது உண்மைதான். நான் அதை வந்து அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா சொல்ல முடியாது. சில அதிகாரிகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு போக்கு வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி வேங்க வேலையை இவ்வளோ தாமதப்படுத்தணும், அல்லது இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்னும் ஏன் வந்து காவல்துறை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க? சிபிசிபிஐடி நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் எல்லா இதையும் பண்ணிட்டோம், ஒரு மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தா மேலும் ரெண்டு வாரம் எங்களுக்கு அவகாசம், இதெல்லாம் ஏன் அவசியம்னு நம்ம புரிய மாட்டேங்குது. ஆக இதெல்லாம் பார்க்குற போது சில அதிகாரிகள் ஒரு ஒட்டுமொத்தமான அரசினுடைய அந்த இதுக்கு ஒத்துழைக்காமல் சில தானடி சமூப்பாக செயல்படக்கூடிய ஒரு போக்கு இருக்குதோ என்கிற சந்தேகம் வரத்தான் செய்யுது. சில அதிகாரிகள் பல இடங்களில் நடந்துகிற இப்போ உதாரணமாக சில இடங்களில் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை ஆஜர்படுத்துகிற போது அவங்களுக்கு கையெழுப்பு ஒடிஞ்சிருக்கு, கால் எலும்பு ஒடிஞ்சிருக்குங்கிற போது எப்படி ஒடிஞ்சதுன்னு கேட்டால் அவனே சொல்கிறான், இது மாதிரி நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் கால். எத்தனை பேருக்கு பாத்ரூமில் கால் வழுக்கி விழ முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து நல்ல இது அல்ல. அப்போ பொதுவாகவே எளிய மக்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து பாதுகாப்பாக இல்லையோ? ஏன்னா எளிய மக்கள் தான் அதிகமாக பாத்ரூம்லாம் வடிக்க விட்றத பார்க்குறோம். பெரிய பெரிய தவறுகள் செய்கிற வசதி படைத்தவங்களாம் உள்ளே போனால் அவங்க யாருமே பாத்ரூமில் வடிக்க விட்றதோ அடிபடுறதோ நடக்கிறது இல்லையே. பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து போலீஸ் செயல்பாடு, சட்டம் ஒழுங்கு செயல்பாடு எல்லாமே சாதாரண மக்களை தான் வந்து கொடுமைப்படுத்துறது, வஞ்சிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது. எந்த காவல் நிலையத்தில் வந்து பெரிய பல கோடி ஊழல் செஞ்சுருக்கணும் கைது பண்ணி காவல் நிலையத்தில் வந்து அடிக்கிறாங்க,
நான் யாரையும் வந்து அடிக்கணும் சித்திரவதை பண்ணுங்கிறத நியாயப்படுத்தவே இல்லை. எவ்வளவு வலிமையான குற்றவாளியாக இருந்தால் கூட, ஒரு சமூக இந்தவாதி குற்றவாளியாக இருந்தால் கூட, அவங்கள வந்து நீதி காவல்துறை வழக்கு செஞ்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தண்டனையை வழங்கணுமே தவிர, பெரிய குற்றமாக சின்ன குற்றமாங்கிறது இல்லை. யாரையுமே காவல்துறை அது பண்ணக்கூடாது. ஆனால் நடைமுறை என்னென்னா, வசதி படித்த பெரிய பெரிய குற்றங்களுக்கு ஆளாகிறவங்க ரொம்ப ஜாலியாக போயிட்டு வராங்க. அவங்களுக்கு சிறையில் இருக்கிற அந்த இது காவலுக்கு அவங்களும் பெரிய இது இல்லை. ஆனால் சாதாரண மக்கள் ஒன்றுமே இல்லாத வந்து பாருங்கள், இந்த கோகுல் ஸ்ரீன்னு ஒரு பையன், இந்த செங்கல்பட்டில் அந்த பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு 96 இடங்கள்லாம் உடம்புல காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க 17 வயசு பையனுக்கு. அவன் இவ்வளவுக்கும் ஒரு குற்றமும் அவன் செய்யலை. ஏன் அப்படி வந்து அந்த அளவு? அப்போ என்னென்னா, அது சில அதிகாரிகள், சில இடங்களில் இருக்கிற காவல்துறையினர் தொடர்ந்து இப்படி மனித உரிமைகளை பற்றி கவலைப்படாத ஒரு போக்கு என்பது இருக்குது. அதுக்கு வந்து வழக்கமாகவே அந்த மாதிரி காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. சில காவலர்கள் மீது நடவடிக்கை தண்டனைலாம் வந்திருக்குன்னா, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போய் பல ஆண்டுகள் வழக்கு நடத்தி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு தண்டனை வருது. ஸோ இதெல்லாம் காவல்துறைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குங்கிறது உண்மை தான். காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே அப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. பல பேர் நியாயமாக இருக்கிறவங்க, பல பேர் நேர்மையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்கண்ணா. தயவு அப்படி வந்து காவல்துறையே மொத்தமாக வந்து அப்படி கெட்டுப்போச்சு அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க மீது அடையாளம் கண்டு அரசு வந்து அவ்வப்போது நடவடிக்கை எடுக்காததுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர் கதையாக வருது. நீங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பல்வீர் சிங் விஷயமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் கூட்டணி தோழமை கட்சி இருக்கும்போது வந்து முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாலே போதுமே, அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் நீங்கள் இறங்கி போராட்டம் பண்ணணுமா என்ன? இல்லை, எடுப்பார் தான். ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்கிறோம், அங்கே கூட நான் சொன்னேன், நம்ம முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம், அவங்க வழக்கை பதிவு பண்ணணும், அவங்க வேலை நடவடிக்கை எடுக்கணும். ஒருவேளை அது இன்னும் காலதாமதப்படுத்துதுன்னா நாங்கள் அதை தவிர போராடுவது தவிர ஒரு வழி இல்லைன்னு தான் சொல்லுவோம். எடுத்த உடனே போராடுறது இல்லை. அரசாங்கத்தை முறையிடுறோம், அதிகாரிகிட்ட முறையிடுறோம், அதுக்கு மேலேயும் காலம் கடத்தப்படுதுங்கிற நிலைமை வந்தால் தென் அடுத்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி வருது. இல்லை, முதல்வர் அவர்களே வந்து ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சிகள், அதாவது தோழமை கட்சிகள்லாம் வந்துட்டு இப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் இப்படி மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ அது வந்து எதிர்கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுடைய வாய்க்கு மெல்ல அவல் கிடச்ச மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி கூட ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாமோ? அந்த எதிர்கட்சி துணிலேயே தான் எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? இல்லை, நம்ம நிறைய விஷயம் வந்து எதிர்கட்சிங்கிற முறையில் நம்ம செயல்படலீங்க. இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அந்த அணிகளோடு தான் நாங்கள்லாம் இணைந்து செயல்படுறோம், நாளைக்குன்னு இணைந்து செயல்படுறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய தேவை இருக்குது என்னென்னா, பிஜேபி என்கிற அந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் முறியடிக்க வேண்டியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை முறியடிக்க வேண்டிய மிகப்பெரிய அரசியல் கடமை இருக்குது. ஸோ அந்த அரசியல் கடமைக்கு ஊறு விளைவிக்கிற முறையில் நாம் வந்து அந்த கூட்டணியையோ கூட்டணி அரசாங்கத்தையோ நம்ம விமர்சிக்கலை. ஆனால் குறைகள் வருகிற போது, ஒரு எதிர்கட்சிங்கிற போது, ஒரு தோழமை கட்சி என்கிற போது அதை சுட்டி காட்டாமல் நமக்கு அமைதியாக இருந்தால் அதுதான் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பாக போயிடும். யாருக்கு? மற்ற எதிர்க்கு, இந்த அரசாங்கத்தை அடிப்படையில் எதிர்க்கிறவர்களுக்கு ஏதோ அவங்க தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க, இவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் அது வாய்ப்பாக போயிடும். ஸோ நம்ம கேட்பது என்பது அரசினுடைய கவனத்தை கொண்டு போகிறது, சுட்டி காட்டுறது, அதன் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அரசு இன்னும் தன்னுடைய நடவடிக்கையை, தன்னுடைய இதை பலப்படுத்துவதற்கு தான் அது பயன்படும். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழகத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பாதை அணிவகுப்பு நடத்துறதுக்கான அனுமதியை அளிச்சிருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப கவலை அளிக்கிற ஒரு உத்தரவு தான். உச்சநீதிமன்றம் என்ன பார்த்துருப்பாங்கன்னா, அவங்க வந்து மனித உரிமைகள் என்கிற அடிப்படையில் மட்டும் பார்த்துருப்பாங்க. அது என்ன, ஊர்வல் நடத்துகிற ஒரு அடிப்படையான மனித உரிமை, ஜனநாயக உரிமை, அதை போய் நீங்கள் ஏன் கட்டுப்படுத்துங்க, அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அனுமதி கேட்குறவங்க யார், அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, எல்லா இப்போவும் நாங்கள் சொல்கிறது இந்த மாதிரி முறைப்படி மற்ற ஜனநாயக அமைப்புகளுக்கோ மற்ற அமைப்புகளுக்கோ ஊர்வலம் நடத்துறது, பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் தடை பண்ணக்கூடாது. அது ஒரு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய ஜனநாயக உரிமை தான். அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்புக்கு அப்படி கொடுப்பது எதுக்கு பயன்படும்? அதை வந்து உச்சநீதிமன்றம் போதுமான அளவுக்கு கவனத்தில் கொள்ளவில்லையோ என்கிற கவலை எங்களுக்கு இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே போல் ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த உரிமை இருக்குது தானே? நீங்கள் ஒரு பேரணி போகிறீங்க, ஊர்வலம் போகிறீங்க, அது போல் அவங்களும் ஒரு பாதை அணிவகுப்பு நடத்துறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போன இடங்களில் பூரா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும்.
விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பல இடங்களில் வந்து மசூதிகளுக்கு முன்னாடி தான் அனுமதி கேட்குறாங்க. சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய அந்த சின்ன சந்தில் தான் ஊர்வலம் போகணுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நோக்கப்பூர்வமாக செய்கிறாங்க அவங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு எந்த ஒரு அமைப்புக்கும் ஊர்வலம் நடத்த உரிமை தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோங்கிறாங்க. எப்போ அம்பேத்கர் நூற்றாண்டு விழா முடிஞ்சது, இப்போ என்ன இருக்குது? காந்தியினுடைய காந்தியை நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்காக அவருடைய பிறந்த தினத்தில் காந்தியை கொன்னவங்களே அவங்க தானே, அவங்க மேலே தானே குற்றச்சாட்டு இருக்குது, அவங்களுடைய அமைப்பே தடை செய்யப்பட்டது இல்லை. இதெல்லாம் ரொம்ப முழுக்க பின் முரணானது இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? அன்னைக்கு துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, கவர்னர் மாளிகையில் ஒரு படம் போடுற போது அந்த படத்தில் நேரு காந்தியே இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு பக்கம் பாஜக வந்து காந்தி நேரு இவங்களெல்லாம் வந்து இருட்டடிப்பு பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க, அதே நேரத்தில் பாஜக வந்து ஒரு அம்பேத்கரையும் காந்தியையும் கொண்டாட போனால் அதையும் குற்றம் சொல்கிறீங்க. இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னால் பாஜகவும் என்ன தான் செய்வாங்க சொல்லுங்கள். இல்லை இல்லை, அதாவது அவங்க கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறதுங்கிறத நம்ம வேறுபாடி பார்க்கலாம். ஆனால் இவங்க உண்மையிலேயே அம்பேத்கரை நேசிக்கிறவங்களா? சரி, அம்பேத்கரை நேசிக்கிறவங்கன்னா இவங்க வந்து வர்ணாசர தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் அம்பேத்கரையும் கொண்டாடுவீங்க, இன்னொரு பக்கம் அவர் எதுக்கிற சாதிய கட்டமைப்பையும் பாதுகாப்பீங்க, நால்வர்ண முறையும் பாதுகாப்பீங்கன்னா அது என்ன முரண்பாடு? காந்தியும் கொண்டாடுவீங்க, அவர் வழிபட்டு அவர் கொண்டாடிய மதசார்பினை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னா அது என்ன முரண்பாடு? நீங்கள் எந்த விஷயத்தில் காந்தியை கொண்டாடுறீங்க? அவர் கடைசியாக உயிர் விட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம் இஸ்லாமிய மக்களும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி உண்ணாவிரதம் இருந்தவர் தான் அவர். அதுக்காக தான் நீங்கள் அவரை கொலையை பண்ணீங்க. அப்போ காந்தியும் கொண்டாடுவீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் தாத்துவீங்க, இந்தியா இந்துத்துவ நாடுமீங்க, ஒரே மதம் தான் எங்கள் நாடுமீங்க. இது என்ன விதத்தில் நீங்கள் உங்களுக்கு அவங்களும் என்ன ஒற்றுமை இருக்குது? இப்போ தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பாதை அணிவகுப்பு நடத்தப்பட்டால் தமிழகத்தில் மத கலவரம் மூலம் அப்படின்னு ஒரு அச்சமடைகிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஆர்எஸ்எஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான முன்னெடுப்பு செய்வாங்க, அவங்களுடைய பிரசங்கத்தில் அதை கொண்டு வருவாங்க, பேரணி நடத்துகிற இடங்கள் அப்படி போவாங்க. ஆகவே தான் இப்போது நீங்கள் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பை இந்த அரசு தடை பண்ணியிருக்கு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு சிறுபான்மை அமைப்பு, ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டில் திட்டமிட்டு மத கலவரத்தை உண்டாக்குற எல்லா சம்பவங்களையும் இவங்க தான் பின்னுக்கு இருக்கிறாங்க. அதை தடை பண்ணுவீங்க, இவங்களுக்கு வந்து ஊர்வலம் நடத்துவதற்கு மாலை போட்டு அனுமதி கொடுப்பீங்களா? ஏற்கனவே அவங்களுடைய ரத யாத்திரையெல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு, அப்போயெல்லாம் ஒரு கலவரமும் நடந்த மாதிரி தெரியலையே. தேவையில்லாமல் அரசினுடைய இந்த அணிவகுப்புனாலும் ஒரு மத கலவரம்லாம் மூலன்றது ஒரு தேவையில்லாத அச்சமோ? அதாவது தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் அவங்க பண்ண முடியாது, அந்த சூழல் தமிழ்நாட்டில் இல்லை, அவங்களுக்கு இங்கே வந்து களம் அமைப்பதுக்கே வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பின்மை மத நல்லிணக்கத்தில் ரொம்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த பண்பாட்டில் வந்திருக்கிற மக்கள் அவங்களுக்கு. ஆனால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்டி கொட்டி விஷத்தை இதாக்குறது தானே. ஆகவே இது ஆபத்தான சக்தி. அதையே நீங்கள் முளையிலேயே கிள்ளியறிய வேண்டிய முளை பெருசாக நாளைக்கு வளர்ந்த பிறகு கோடாலி போட்டு வெட்டணும். அப்புறம் இப்போ தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் இப்போ வந்து ஏதோ பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி அவர் தான் பரபரப்பாக ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. முதல்ல அவங்க கட்சியிலேயே அவர் வந்து ஒரே தலைவர் அப்படிங்கிற நிலைமை வரட்டும். அவர் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பாஜக எப்படி நடந்துக்கிட்டுங்கிறத சில பெண்கள்லாம் அவங்க கட்சியில் முன்னாள் நிர்வாகிகள்லாம் விமர்சிச்சிருக்கிறாங்க. பலவிதமான பாலியல் புகார்கள் அவங்க கட்சியில் வந்திருக்குது. எதிரும் இப்போ இவர் வந்து நான் அதிமுகவோட கூட்டணி வச்சால் நான் தலைவராக இருக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகரன் எங்களுக்கு அவங்களுக்கு நல்ல உறவு தான் இருக்குது, கூட்டணியெல்லாம் தலைமை தான் முடிவு பண்ணும். என்ன அதிமுகவுடைய பாஜகவுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? ஆளாளுக்கு ஒன்று பேசுகிற கட்சியாக இருக்குது, அந்த கட்சியில் அவர் என்ன தலைவர், அவர் என்ன தலைவருங்கிறது யார் ஏற்றுக்கிட்டா? அவங்க கட்சியில் இருக்கவங்களும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியலையே. சரி, நீங்கள் ஊழல் புகார் கொடுங்க, நான் ஒன்றும் குறை சொல்லலை யாருக்கும். ஆனால் முதல்ல உங்கள் மீது இருக்கிற ஊழல் புகாருக்கு நீங்கள் என்ன விளக்க சொல்லியே? பாரூத்ரா ஃபைனான்ஸ் கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் மீது ஏகப்பட்ட இது வந்திருக்குது. தொடர்ந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் கை செய்யப்படுறாங்க. அதெல்லாம் முழுமையாக விசாரித்தா அண்ணாமலைக்கும் அதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிற நிலைமை வருது. நீங்கள் வந்து அமைச்சர் கிடையாது, எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அரசு பதவியில் இல்லை, ஒரு கட்சி தலைவராக இருக்கிற போதே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நீங்கள் என்ன, நீங்கள் நீங்கள் அதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறதான். தாராளமாக கொடுங்க, ஊழல் நடந்தால் விசாரிக்கட்டும்,
சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும், நான் அதுக்குள்ளேயே போகலை. அது வந்து இது கொடுக்கறது அவங்க கொடுக்க வேணான்னு கூட நான் சொல்ல, ஆனால் அதை சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் ஆட்காட்டி வரல அந்த பக்கம் நீட்டு போகுது, கட்ட வரல உங்களை பார்த்து நீட்டுதில்லை, மீதி இருக்கிற மூணு வரல உங்களை பார்த்து நீட்டுதில்லை, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் இந்திய அளவில் வந்து பாஜக ஒரு தொடர்ச்சியாக இரண்டு முறை அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ 2024 அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. என்ன தான் ராகுல் காந்தி ஜோடா யாத்திரையெல்லாம் போனால் கூட பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் இன்னும் ஒன்றிணையலை அப்படின்ற ஒன்றும் இருக்குது. இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் இப்போ வந்து தேசிய கட்சின்ற அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்போ தன்னுடைய தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்திருக்கு. இந்த சூழலையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வந்து ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்கிற முழுமையாக ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ மக்களுடைய ஏகோபித்த ஆதரவில் அவங்க ஒன்றும் வெற்றி பெறலை. இப்போ மிக அதிகமான வெற்றி பெற்றிருக்கிற இந்த நாடாளுமன்றத்தில் கூட, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க வாங்கியிருக்கிறது 36% ஓட்டு தான். மீதி இருக்கிற 66% வாக்குகள் இவங்களுக்கு எதிர்த்து தான் வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன வெற்றின்னா எதிர்கட்சிகள் ஒரே அணியில் திரளல, அது பிறலாம், அது வந்து பிளவுபட்டிருப்பது எதிர்கட்சிகளுடைய பலவீனம் இவங்களுக்கு பலமாக மாறிடுது. அதுதானே தவிர இந்திய நாட்டு மக்கள் பூரா வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, பாஜகவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நடந்த இமாச்சல பிரதேச தேர்தலில் கூட நீங்கள் தோற்று போனீங்க. டெல்லியில் உள்ளாட்சி தேர்தலில், கார்பரேஷன் தேர்தலில் நீங்கள் வந்து தோற்று போனீங்க. இப்போ கர்நாடகத்தில் இருக்கிற நிலைமையை பார்த்தா அநேகமாக காங்கிரஸ் அதுதான் வெற்றி பெறும், பிஜேபி தோக்குங்கிறது தான் நிலைமை என்பது இருக்குது. எனவே உங்களுடைய ஆட்சியை பற்றி மக்களுக்கு கடுமையான அதிருப்தி தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, பொருளாதார பிரச்சனை தீர்க்கலை, வளர்ச்சிக்கு போகலை, தொழிலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் வேலை எல்லாமே சீர்கேடு அடைஞ்சிருக்கு, நாசப்பட்டு கிடக்கு இந்திய பொருளாதாரம். உலகத்தில் வறுமைகள் பட்டி வறுமை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பட்டியலில் இந்தியா 117 இடத்துல இருக்குது, அதாவது ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அதிகமான வேலை இல்லாத, அதிகமான விலைவாசி ஏற, அதிகமான வறுமையில் வாழக்கூடிய மக்களை உருவாக்கின பெரு பங்கு பெருமங்கு பிஜேபிக்கு தான் இருக்கு. ஆகவே இவங்க வந்து 2024 வெற்றி பெறுவாங்கலாம் சொல்ல முடியாது. என்ன இது, கடந்த தேர்தல் மாதிரி எதிர்கட்சிகள் ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு இருக்கிற நிலைமை என்பது மாறி அந்த கட்சிகள்லாம் பிஜேபியை வீழ்த்துவது என்கிற ஒரு நிலைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் எப்படி திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி வர்சஸ் நான் பிஜேபி என்கிற அணி வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தென்படுறதா உங்களுக்கு தோணுதா? ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப எல்லாம் இந்திரா காந்திக்கு எதிராக அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைந்ததை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரி ஒரு தலைவர் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார், மொரார்ஜி தேசாயை வந்து பிரதமராக்கின அதையும் பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு மோடி பாஜக இவங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க ஒரு ஆளுமையும் இல்லையோ? ஏன்னா எதிர்கட்சிகள் மம்தா ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க, கேசிஆர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, இப்படி பல்வேறு குழப்பங்கள் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கும் ஒன்றிணைறதுல. ஏற்கனவே 77 இருக்கட்டும், அதுக்கு பிறகு நடந்த ஆட்சி மாற்றங்கள்லாம் கூட அன்னைக்கு இருக்கிற பிரதமருக்கு எதிராக இவர் தான் போட்டி பிரதமர்னு யாரும் சொல்லலை. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம், முதலமைச்சர் சொன்னது தான், யார் பிரதமர் என்பது கேள்வி இல்லை, யார் பிரதமராக இருக்கக்கூடாது என்பது தான் கேள்வி, யார் வெற்றி பெற போகிறோங்கிறது இல்லை, யார் வெற்றி பெறக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. எனவே மோடி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது என்கிற அடிப்படையில் யார் வேணாலும் பிரதமராக வரட்டும், நாளைக்கு வெற்றி பெற்ற பிறகு கூடி போய் அப்படி தானே ஏற்கனவே. அப்போது கண்டிப்பாக 2024 ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நம்பலாமா? மொரார்ஜி தேசாயை யார் பிரதமர் நினச்சா, மன்மோகன் சிங் யார் பிரதமர் நினச்சா, விபி சிங் யார் பிரதமர் நினச்சா, எல்லாம் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் தானே அரை மணி நேரத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் தானே இந்தியாவில் நாளைக்கே வராது. எனவே நிச்சயமாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பு, இந்த ஆட்சி செய்யக்கூடிய மோசமான நடவடிக்கைகள் நிச்சயமாக எல்லாரையும் ஒரே மேடைக்கு கொண்டு வரும், அதில் பிஜேபியை வீழ்த்துகிற யூகங்கள் வகுக்கப்படும்.